ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடுடைய ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ள போகிற வரையுமே தராங்க. அது வேணும்னு நினச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ள போகிற வரையுமே தெளிவாக தருவாங்க. அது மட்டும் இல்லை, நீட் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் வைஸ் வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் வந்து நம்ம சேனல்லேருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தமிழ்நாடுடைய ரவுண்ட் டூ கவுன்சிலிங் அப்டேட் என்னன்னா, தமிழ்நாடுடைய ரவுண்டு ஒன் கவுன்சிலிங் உரியது இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு நாளை கூட பார்த்தீங்க அப்படின்னா, மீன்ஸ் இன்னைக்கு தேர்டு மீன்ஸ் என்னது, ஆகஸ்ட் 3 மூலமா நம்மளுக்கு என்ன முடியுது, சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. ஓகே, ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6, ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 6, லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11. ஓகேவா? ஓகே, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா 15th தான் முடியுது. இப்போ ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா வந்து என்னது, ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18. அப்போ ஆஃப்டர் ஆகஸ்ட் 18 தான் நம்மளுக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கினுடைய அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்டேட் கோட்டா பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஆர் டூ கவுன்சிலிங் எப்போ தான் இருக்கும், ஆஃப்டர் ஆகஸ்ட் 8 தான் இருக்க, சாரி 18 தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாங்கிங் எல்லாமே. ஓகே, அப்போ எப்போ நான் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்கோ, நார்மலாக பார்த்துக்கோங்க, ரவுண்டு 1 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக காலேஜ், ரவுண்டு 2 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக காலேஜ்லாம் ஓப்பன் பண்ண மாட்டான். ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 ரெண்டு ரவுண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2nd week ஆர் 3rd week ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸிமம் செப்டம்பர் 2nd week நம்மளுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது என்னதுன்னா, எக்கச்சக்கமான பேர் வந்து ரவுண்டு டூ கவுன்சிலிங்கில் நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் டூ கவுன்சிலிங்க்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களும் ரவுண்டு டூக்கு எலிஜிபிள். பட் யார் மட்டும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க அண்டு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2 கவுன்சிலிங். ஓகேவா? அப்போ ரவுண்டு 1 யார் யார் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நீங்களும் ரவுண்டு 2 எலிஜிபிள். ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு சீட்டு கிடைக்குது பட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, நீங்களும் ரவுண்டு 2 எலிஜிபிள். சப்போஸ் ரவுண்டு 1 ஒரு சீட் உங்களுக்கு கொடுக்குறாங்க பட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேடேஷன் பண்ணாலும் நீங்களும் ரவுண்டு 2 எலிஜிபிள். இந்த 3 கேட்டகரிஸுமே வந்து என்னது, எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில்லிங்கே ஒரு காலேஜஸ் கூட நான் சாய்ஸ் ஃபில் பண்ணலை, ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னிங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு 2 கவுன்சிலிங். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்டு 2 நீங்கள் சீட்டை எடுத்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸ்கிப் பண்ண முடியாது. ரவுண்டு 2 உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா அதை வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது, அந்த சீட்டில் நீங்கள் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னதுன்னா கட்டாயமான ஒரு சீட் ஆயிடும் ரவுண்டு 2. நீங்கள் ரவுண்டு 1 ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஆகிறீங்க, ஆனால் ரவுண்டு 2 நீங்கள் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் நாட் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு என்னது, ரவுண்டு 2. அதில் என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார், எனக்கு இந்த ரவுண்டு 2 கொடுக்கப்பட்ட சீட் எனக்கு பிடிக்கலை அப்படின்னீங்கன்னா, நான் வந்து மாப்அப் ரவுண்டில் போய் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு இதோட நான் பெட்டர் காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரவுண்டு 2 உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு அந்த சீட்டு பிடிக்கல, அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் மாப்அப் ரவுண்டுக்கு போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் நல்லா புரிஞ்சுக்கணும், செக்யூரிட்டி டெபாசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபெனால்ட்டியாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்.
ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ரவுண்டு ஒன்னில் யார் யாருக்கு சீட்டு கொடுத்தாங்களோ எல்லாருமே வந்து பாசிபிலிட்டி ரவுண்டு டூக்கு எலிஜிபிள் தான். பட் ரவுண்டு ஒன் சாய்ஸ் ஃபில்லிங் யார் யார் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் யார் யார் பண்ணலையோ அவங்களாம் நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ கவுன்சிலிங். ரவுண்டு டூவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அந்த சீட் எனக்கு வேணாம், இதனுடைய பெட்டர் காலேஜாக நான் மாப்அப் ரவுண்டில் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வந்து நீங்கள் பெனால்ட்டியாக கட்டினீங்கன்னா தாராளமாக நீங்கள் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவுட் என்னன்னா, நம்மளுக்கு இப்போ நடக்கிறது சீக்வன்சிங் கவுன்சிலிங். அப்போ ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டு முடியணும், ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட். ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டு முடியணும், ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட். ஓகேவா? அப்போ நார்மலாக வந்து ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டும் ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டும் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ரவுண்ட், அதை பற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. இல்லைண்ணே, எனக்கு ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, அதனால் ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் எனக்கு சம் காலேஜஸ் எனக்கு அலாட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேண்ணா, இதோட பெட்டர் காலேஜாக நான் ஆல் இந்தியா கோட்டா டூவில் வந்து கிடைக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலனா தப்பிச்சிருவீங்க. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்கலனா நீங்கள் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு டூக்கு எலிஜிபிள். இல்லை, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு டூவில் உங்களுக்கு சம் சீட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா, நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு டூ கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு டூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ஓகேவா? அப்போ நிறையா பேத்துக்கு டவுட் இருக்கிறது வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான், மேக்ஸிமம் சொல்ல போனால் 3 பாயிண்ட்ஸ் தான். இந்த 3 பாயிண்ட்ஸுக்கு மேலே எதுவுமே வந்து ரவுண்ட் டூவில் கிடையாது. பட் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, ட்ரிக்கியாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோவா வந்து நிறையாது கிடையாது. 3 பாயிண்ட்ஸ் தான், 3 பாயிண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரவுண்டு ஒன் இது ப்ரொசீஜர், ரெண்டாவது பாயிண்ட் ரவுண்டு டூவில் கண்டிப்பாக சீட்டு எடுத்தாகணும், எடுக்கலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பெனால்ட்டியாக போகும். மூணாவது பாயிண்ட் என்னதுன்னா, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு டூவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு டூ. சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு டூவில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு ரவுண்டு டூ கவுன்சிலிங் இன் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஆஃப்டர் August 18th தான் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. September 2 வந்து நம்மளுக்கு அனைத்து செப்டம்பர் செகண்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து காலேஜஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளுக்கு என்எம்சி ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா September 1 வந்து காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மேக்ஸிமம் September 2nd week ஆர் September 1st week எண்டுன்னு இல்லை, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நடத்தக்கூடிய MBBS BDS கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ₹299 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே தெளிவாக தருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.